ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவு. நீங்கள் அளக்கிறப்ப எந்த கப்பில் வேணாலும் மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவு ஜீனி, 2 அல்ல 3 கிராம்பு. தேவையான அளவு நம்ம கூட குறைச்சி போட்டுக்கலாம், முந்திரியும் திராட்சையும். கொஞ்சம் நெய், 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும் நெய். சிறிதளவு ஏலக்காய் தூள். எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதில் 1/4 அளவு தண்ணி எடுக்கணும். இந்த மாவு கரைக்கிறதுக்கு பூந்தி தேய்க்கணும்ல, அதுக்காக அந்த மாவு கரைக்கிறதுக்கு. பாவு காய்ச்சறதுக்கு, ஜீனி பாவு காய்ச்சறதுக்கு இந்த ஜீனியை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாகு வைக்கிறதுக்கு சர்க்கரையை போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கிறோம், போதும். அந்த சர்க்கரையை அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் பாகு வரணும், 1 கம்பி பதம் வரணும். இப்போ 1 கப்பு மாவு எடுத்து போட்டுக்கலாம். கலருக்காக 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இந்த 1/4 டம்ளர் தண்ணியை இதில் மொத்தமாக ஊற்றிடுங்க, அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப கலக்க வேணாம், கட்டி கட்டியாக போயிடும். கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், அது 2 நிமிஷம் கழித்து அது தானாகவே நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அது கொஞ்சம் ஆற வச்சு, நல்லா சூடாக இருக்கும், விரல் சுட்டுடும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இப்படி கையில் வச்சு இப்படி பாருங்க, இதோ பாருங்க கம்பி வருது பாருங்க. பாகு கம்பி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 முள்ளுகரண்டியை வச்சு கரைச்சிங்கன்னா ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சிடும். மாவு இப்போ இந்த பதத்தில் இருக்கலாம், அதாவது தோசை மாவு பக்குவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூந்தி செய்யறதுக்கு தனியாக கட்டைகள் விற்குது கடையில், அப்படி இல்லாட்டி போனால் நம்ம வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி சாரணி, அதாவது கண்ணகப்பை வச்சுருப்போம்னு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது இருக்கும், இதுலேயே கூட போடலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பூந்திக்கு எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் அது முத்து முத்தாக வரும். ரொம்ப தூக்கி வச்சிடாதீங்க, மேலே தெரிக்கும் எண்ணெய். இப்படி வச்சுக்கிட்டு இந்த கரண்டியால் கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை எடுத்து இதில் இப்படி சுற்றி ஊற்றுங்க. அழகாக முத்து முத்தாக வந்திருக்குமா? அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி முத்து முத்தாக வரும். இல்லை கட்டை கிட்ட கூட வேணாம், அப்படியே சும்மா ஊற்றிட்டு இருந்தால் போதும். ஸ்பூன் வச்சு தேய்க்கலாம் வேண்டாம், எதுக்குமே வேணும், அது தானாக விழுந்துடும். அந்த பூந்தி விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துருவோம். ரொம்ப விழுந்ததுன்னா சேர்ந்துக்கும் எல்லாமே. 1-2 செகண்ட்ஸ் கழித்து இதை திருப்பி விடுங்க. பூந்தி வந்து முறுமுறுன்னு வேகிற வரைக்கும் விடக்கூடாது. 1/4 பதம் வந்தோடனே எடுத்து பாகில் போட்டுடணும். அது பாகு சூடாக இருக்கும்ல, அதுலேயும் கொஞ்சம் அது வெந்துக்கும், அப்போ தான் அந்த பாகை அது உறிஞ்சிக்கும். 1/4 பதத்தை எடுத்து அப்படியே டைரெக்டாக சர்க்கரை பாகு பக்கத்தில் வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். நம்ம இதே மாதிரி பாக்கி மாவையும் பூந்தியாக தேய்ச்சிக்கலாம். ஒரு தடவையும் அந்த கரண்டியை க்ளீன் பண்ணணுமாம்மா? இல்லை இல்லை, 2-3 தடவைக்கு 1 தடவை க்ளீன் பண்ணால் போதும். 1 தடவை அந்த பூந்தி தேய்ச்சோடனே இந்த கரண்டியை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச முந்திரி, திராட்சை, கிராம்பு எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதோட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கி அதை கலரிடுங்க. கொஞ்சம் சூடு வெதுவெதுப்பாக இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பித்தாதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு கையில் தடவிக்கிங்க, அதுக்கப்புறம் இதை பிடிக்க ஆரம்பிங்க. நல்லா அழுத்தி இப்படி பிடிங்க. லைட்டு சூடாக தான் இருக்குது, ஈஸியாக பிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், அருமையாக பிடிக்க வருது பாருங்கள். பெரிய சைஸ் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏமா, இந்த லட்டு இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், இதில் என்னெல்லாம் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். முதல்ல இது எண்ணெய் வந்து சரியாக சூடாகாமல் இருந்ததுன்னா அப்படியே கட்டி கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும், அது அப்படியே உருண்டை உருண்டையாக சேர்ந்துக்கும். தனியாக பூந்தி பூந்தியாக அது ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக விழாது. அதனால் நல்ல எண்ணெய் காய வச்சு தான் பூந்தி போடணும். அப்படியே இருந்தாலும் சில நேரம் வால் வாலாக வரும், மாவு கொஞ்சம் முன்ன பின்ன கரைச்சிருந்ததுன்னா. கரெக்டாக அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சா கரெக்டாக முத்து மாதிரி வரும். கொஞ்சம் முன்ன பின்ன செய்திருந்தோம்னா மிக்சியில் போட்டு 1 அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு பிடிச்சிடலாம்.
மொத்தமா எல்லாத்தையும் போட்டு அடிக்கணுமா இல்ல கொஞ்சம் எடுத்து மிக்ஸில போட்டு பொடிக்கணுமா? எடுத்து. ஓகே. சில நேரம் மாவு கொஞ்சம் பதம் தப்பிட்டதுன்னா நம்ம பூந்தி போட்டதுக்கு அப்புறம் அது பூத்துரும், எல்லாமே புளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும். அப்ப ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தெளிச்சு அடுப்புல வச்சு மறுபடியும் கிளறுங்க. கிளறி அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா அருமையா வரும். சில நேரம் பிசுக்கு பிசுக்குன்னு கையில பிடிக்க வராம இருக்கும் அந்த பாகு வந்து, அப்பவும் அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் கிளறுங்க. கிளறிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையை அதுல நல்லா தொட்டுக்கிட்டு பிடிச்சிங்கன்னா நிமிஷமா பிடிச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறணும்னா சரியா பிடிக்க வராம இந்த மாதிரி உதிரும். அப்ப கூட நீங்க அடுப்புல வச்சு கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்கிட்டு உடனே பிடிக்க ஆரம்பிக்கலாம். அம்மா இது எவ்வளவு நாள் வரைக்குமா வச்சுக்கலாம்? 1 வாரம் வரைக்கும் வெளியில வைக்கலாம், ஏன்னா பாகுல போட்டிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அது பூசணம் பிடிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில்னா அடுத்த 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம எடுத்த மாவு அளவுக்கு இதே மாதிரி 5 அல்ல 6 லட்டு வரும். அப்பன்னா 100 கிராம் கடலை மாவுக்கு 5 இல்ல 6 லட்டு கணக்கு, அந்த கணக்குல நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். புதுசா கல்யாணம் ஆன குழந்தைங்க, புதுசா கத்துக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சூடா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முத முத. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த போட்ட பூந்தியில 1 கால் பங்கு பூந்திய மிக்சியில போட்டு 1 அடி அடிச்சு இதோட சேர்த்துடுங்க. அப்புறம் ஆறி பிடிச்சாலும் அந்த லட்டு ரொம்ப அருமையா வரும். சூடோட தான் பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க பாருங்க, இது நல்லா ஆறி இருக்கு. நான் இதை வந்து பொடி பண்ணி போட்டிருக்க நல்லா ஆறுனத பிடிக்கிறேன் பாருங்க, நல்லாவே வரும். இங்க பாருங்க, ஈஸியா பிடிக்கலாம். நீங்க முத முத செய்யறவங்க கூட பயப்படாம செய்யலாம், ரொம்ப அருமையா வரும். சூடா பிடிக்கணுங்கிற பயப்பட வேணாம், நல்லா ஆறியே பிடிக்கலாம். இது அரைச்சு பண்ணினது, இது அரைக்காம இளம் சூட்டோட பிடிச்சது. பூந்தியா செய்யறாப்புல இருந்ததுன்னா பாக ஆற வச்சுட்டு இந்த பூந்தியை நம்ம எண்ணெய் செட்ல இருந்து எடுக்கிறோம்ல, சூடோட அதுல போட்டுடுங்க. அப்ப பாகு ஆறி இருக்கணும். கலர்னதுக்கு அப்புறம் அது உதிரி உதிரியா வரும், பூந்தியாவே எடுத்துக்கலாம். லட்டா பிடிக்கணும்னா மட்டும்தான் பாகும் சூடா இருக்கணும், நம்ம எடுத்து போடுற பூந்தியும் சூடா இருக்கும். எல்லாரும் இந்த தீபாவளிக்கு லட்டு செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கு கமெண்ட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.